வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர், இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா ஜான் 11th மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜான் 10th க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜான் 10th பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடியும் போது செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அதை நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, அதனால் அது ஃபினிஷிங் டைம்ன்றனால எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 10:50 வந்து ஃப்ரைடே வந்திருக்கு, 3796 வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா 3808 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு 3787, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3777 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளால் ஈஸியாக 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பை கால் வந்திருக்கு, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3790 வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு, பட் ஸ்டாப் லாஸ் டச் ஆகாமல் டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். என்ன பாயிண்டில் வாங்கலாம், டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன இப்படின்ட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இதில் ஈஸியாக உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணிகிட்டே போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரிஸ் மிஸ் ஆனாலும் அடுத்த என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு, செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 710 வந்திருக்கு 3782, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு, பட் ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஆயிடுச்சு 8 பாயிண்ட்டு. ஸோ இங்கே உங்களுக்கு 8 பாயிண்ட் வந்து லாஸ் ஆயிருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு, ஸோ பை கால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:00 வந்து வந்துருச்சு 3757, இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். வாங்கலானா என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், விற்கலானா என்ன பாயிண்ட்டில் விற்கலாம், டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இது போக டெய்லி வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம். சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். உங்களுக்கு ஃபர்தராக இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.